எய்ம்டிஎன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். யோகா பகுதியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆசனாஸ். ஆசனம் அப்படின்னா ஃபிசிக்கல் போஸ்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக நம்ம தமிழில் வந்து ஆசனம் அப்படிங்கிறதுக்கு லிட்ரலான மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா சீட், இருக்கைன்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு போஸ்டர் நிலைக்கு கூடயும் நம்ம ஆசனம் அப்படிங்கிற பேரை இணைச்சி சொல்கிறோம். ஏன் அப்படின்னா என்னுடைய உடலை, இப்போ நான் ஆசனம் செய்கிறேன்னா என்னுடைய உடலை ஒரு விதமாக நான் நிலை நிறுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் சீட்டிங் மை பாடி இன் அ பர்டிகுலர் போஸ்டர், அதுதான் ஆசனம். சேஜ் பதஞ்சலி அவருடைய யோக சூத்திரம் புக்கில் ஆசனாஸ்க்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படிங்கிறாரு. எந்த பொசிஷனில் உங்களுடைய உடலை நீங்கள் வைக்கும் பொழுது ஸ்திரமாகவும் சுகமாகவும் உணர்றீங்களோ அந்த பொசிஷன் தான் ஆசனம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்திரம்னா ஃபர்மாக இருக்கிறது, சுகம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. எந்த பொசிஷனில் உங்களுடைய உடலை வச்சா கம்ஃபர்டபுளாகவும் ஃபர்மாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பொசிஷன் தான் ஆசனம்னு சொல்கிறோம். இந்த ஆசனாஸ் பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு ஆசனமுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் ஏரியா அப்படின்னு இருக்கும். இப்போது பத்மாசனம் அப்படின்னு சொல்கிறோம், லோட்டஸ் போஸ் பண்ணும்பொழுது கால்களை மடக்கி ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டு இப்படி நம்ம மடக்கி உட்காரும் பொழுது நம்மளுடைய ஃபங்க்ஷனல் ஏரியா, அதாவது அந்த ஆசனம் செய்கிறதுனால உடலில் எந்த பகுதி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடி வயிற்று பகுதியும் முதுகு தண்டு, அதுதான் நம்மளுடைய ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஆசனம் செய்கிறதுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் ஏரியா இருக்கும். அந்த ஃபங்க்ஷனல் ஏரியாவில் நம்ம ஆசனம் செஞ்சு மூச்சை கோஆர்டினேட் பண்ணும் பொழுது அந்த மூச்சிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி அந்த ஃபங்க்ஷனல் ஏரியாவை ரீச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணுது. ஓகேங்களா? இப்போ பத்மாசனம்னு சொன்னேன் இல்லைங்களா, பத்மாசனமில் அடி வயிற்று பகுதிக்கும் தொடைகளுக்கும் கால்களுக்கும் முதுகு தண்டுக்கும் ஆற்றல் பரவுறதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் மூச்சோட நீங்கள் கவனிக்கும் பொழுது. அதனால தான் எப்பொழுதுமே ஆசனங்கள் செய்யும் பொழுது மூச்சோட கோஆர்டினேட் பண்ணி தான் நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு ஆசனம் அந்த பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா 5 மூச்சு வரைக்கும் அந்த பொசிஷனில் நம்ம ஸ்டே பண்ணணும். ரிலாக்ஸ்டாக ஸ்டே பண்ணி 5 மூச்சு எடுக்கும் பொழுது அந்த இடத்துக்கு, ஃபங்க்ஷனல் ஏரியாவுக்கு நம்மளுடைய மூச்சிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி அந்த இடத்துக்கு பரவ ஆரம்பிக்குது. அடுத்தது ஆசனங்கள் செய்கிறதுனால உடல் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். நல்ல எந்த நேரத்துலையுமே எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளால் கண்டினியூஸாக வேலை பார்க்குறதுக்கு நம்மளோட உடலை தயார்படுத்தக்கூடியது, உடலை உறுதி செய்யக்கூடியதுக்கான பயிற்சிகள்லாம் இந்த ஆசன பயிற்சிகள். ஆக்சுவலி நம்ம எதுக்கு ஆசனங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னா, யோகாவினுடைய அல்டிமேட் எய்மே தவ பயிற்சிகள் தாங்க. தவ நிலை கிடைக்கணும், ஓகேங்களா? அந்த ஒன்றிய மனநிலை கிடைக்கணும். அந்த மனம் ஒன்றுதல் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு உடல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்போ நான் கண்களை மூடி உட்காந்து தவம் செய்கிறேன் அப்படின்னா முதுகு தண்டு நேராக நிமிர்ந்து உட்காந்து தவம் செய்கிறேன், ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நான் தவம் செய்கிறேன்னா என்னுடைய உடல் கஷ்டப்படுத்தக்கூடாது. என்ன, இடுப்பு வலிக்கக்கூடாது, முதுகு வலிக்கக்கூடாது, கால் வலிக்கக்கூடாது, கால் மறுத்து போகக்கூடாது. அப்போ தான் மனம் தவ நிலையில் இருக்கும், இல்லைனா உடல்லையே தான் திரும்ப திரும்ப மனசு இருக்கும். அதனால் தவ பயிற்சிகள் நமக்கு சித்தி ஆகாது. அதனால் நம்ம தவ பயிற்சிகளுக்கு முன்னாடி உடலை உறுதி செஞ்சு எவ்வளோ நேரம் வந்தாலும் நான் அப்படி கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்துருக்கிறதுக்கு இந்த ஆசன பயிற்சிகள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக தான் நம்ம தவ பயிற்சிகளுக்கு முன்னாடி ஆசனங்கள் செய்கிறோம். நிறைய ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் இருக்குது. நமக்கு அதில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது நம்மளால் முடியுதோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். சில ஆசனங்கள் இருக்குது, தெரப்பட்டிக்கல் ஆசனாஸ் தான் நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது உடலில் சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான சில ஆசனங்களும் இருக்குது. ஜென்ரலாகவே ஆசனம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியமாகவும் மனம் வந்து ஒரு அமைதியான சாந்தமான ஒரு மனநிலைக்கு வர்றதுக்காகவும் தான் நம்ம செய்கிறோம். ஓகேங்களா? இந்த ஆசனங்கள் வந்து ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோன்னா 4 கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம், 4 வகையாக பிரிக்கிறோம். அதில் முதல் வகை நின்ற நிலை ஆசனங்கள், நின்றபடி நின்று செய்யக்கூடிய ஆசனங்கள், ஸ்டாண்டிங் பொசிஷன் ஆசனாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 2வது சிட்டிங் பொசிஷன் ஆசனாஸ், உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள். அடுத்தது 3வது குப்புறப்படுத்த நிலை ஆசனங்கள், கீழே படுத்திருக்கிறோம், ஆன் யுவர் ஸ்டமக், அதாவது ப்ரோன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரோன் பொசிஷன் ஆசனாஸ். அடுத்தது நிமிர்ந்து படுத்த நிலை ஆசனங்கள், சுப்பைன் பொசிஷன் ஆசனாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆசனாக்கும் தனித்தனியாக அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆசனங்கள் செய்யும் பொழுதும் அந்த ஃபங்க்ஷனல் ஏரியாவை நாங்கள் சொல்லுவோம், அதே சமயத்தில் அதுக்கான பெனிஃபிட்ஸும் நம்ம சொல்லி அதை உணர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் அதை ஏற்றுக்கும். அந்த ஆசனங்கள் செய்கிறதுனால வரக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸை நம்ம பாடியும் மைண்டும் அப்சர்வ் பண்ணோம். தொடர்ந்து செய்கிறதுனால தான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு நாள் கற்றுக்கிட்டோம், பார்த்தோம், செஞ்சோம், முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல்
தினம் தினம் இந்த ஆசன பயிற்சிகளை செய்யும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், மனதில் நிறைய மாற்றங்கள், ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆரோக்கியமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் வாழறதுக்கு ஆசனங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. தொடர்ந்து செஞ்சு நம்ம அந்த நிலையை அடையலாம். நன்றி.